விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டுமென்றிருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் பெற எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான விழிப்புணர்வு தகவல்களை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் முதிரைகளும் மந்திர மொழிகளையும் இணைத்து பயன்படுத்துவதன் மூலமாக எப்படியெல்லாம் வெற்றி பெறலாம், எப்படியெல்லாம் இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் மீண்டு வரலாம் என்ற குறித்த விழிப்புணர்வு தகவலை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான முதிரை, இந்த அஞ்சு விரலோட நுனியையும் டச் பண்ணிக்கணும், இப்படி நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கணும். இதுக்கு பேர் ஹாக்கினி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த அதேமாதிரி மண்டல முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, பிரபஞ்ச முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு முத்திரை. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நினைவாற்றல் திறனை அதிகரிக்கக்கூடியது. அதே நேரத்தில் மண்டலங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உடலில் ஓடக்கூடிய சக்தி ஓட்ட பாதைகளில் மிகச்சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்திரை. அதனால தான் இதுக்கு பேர் மண்டல முத்திரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மண்டல முத்திரையை வைத்துக்கொண்டு மூச்சை இழுக்கும்போது நாம் சொல்ல வேண்டிய மந்திர மொழி நலம் வளம் அப்படின்னு உள்ளே இழுக்கும்போது இழுக்கணும், வெளியில் விடும்போது சீர் அப்படின்னு சொல்லி வெளியில் விடணும். உள்ளே இழுக்கும் பொழுது நலம் வளம், வெளியில் விடும்போது சீர் அப்படிங்கிற மந்திர மொழியை நம்ம சொல்லிட்டு மூச்சை விட்டுகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நம் உடலில் உள்ள அனைத்து சக்தி ஓட்ட பாதையில் உள்ள தடைகளும் நீங்கி நம்முடைய மனதில் உள்ள தடைகளும் நீங்கி சீராக இது அமைவதற்கு நம் மனக்கட்டளையாக இந்த மந்திர மொழி பயன்படும். அதே நேரத்தில் இந்த முத்திரைகளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம், குறைந்தது 20 நிமிடம் செய்வது சிறப்பான பலன்களை தரும் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன். இதை பயன்படுத்த மனதில் அமைதி ஏற்படும். நம்முடைய உடலில் உள்ள சக்தி ஓட்டங்களில் அனைத்து சக்தி ஓட்டங்களும் சிறப்பாக அமைவதற்கு இது உதவி செய்யும் என்ற தகவலை பதிவிட்டு இதை பார்க்கக்கூடிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாமல்ல இறையர்களை வேண்டுகிறேன். இதே நேரத்தில் இந்த பெருந்தொற்று காலத்தில் சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது முகக்கவசம் அணிவோம். என்னென்னலாம் அரசாங்கம் இதற்காக அறிவிக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை நாம் ஏற்று அது நமக்கான சட்டத்திட்டங்களாக பயன்படுத்தும் பொழுது மிக விரைவில் இந்த பெருந்தொற்று காலத்தில் இருந்து மீண்டு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளையும் மிகப்பெரிய கனவுகளையும் வருங்காலத்தில் நிறைவேற்றுவோம் என்ற தகவலை பதிவிட்டு உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் மகத்தான மாற்றங்கள் தூங்கட்டும், வெற்றிகள் குவியட்டும், செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும். நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.